இன்றைக்கு நானும் நீங்களும் பொருளாதாரத்தை தேடுகிறோம் பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்கின்ற அளவுக்கு பொருளாதாரம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பொருளாதாரத்தை தேடுகிற நானும் நீங்களும் இந்த அடிப்படையை வைத்து தேடுகிறோமா என்ன பொருளாதாரத்தில் எனக்கு என்ன நலவு நடக்க வேண்டுமோ அது அடுத்தவனுக்கு நடக்க கூடாது அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு புடவை வியாபாரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு எப்படி ஆடை வாங்குவீர்கள் யாரும் ஏமாற்றி விடக்கூடாது இதிலே நானும் நீங்கள் நிதானமாக இருப்போமா இல்லையா இந்த நிதானம் எங்கே வர வேண்டும் தெரியுமா என்னிடத்தில் புடவை வாங்குகிற எந்த மனிதனும் ஏமாற்றப்படக்கூடாது என்னிடத்தில் ஆடை அணிகலங்கள் வாங்குகிற எந்த ஏமாற்றப்பட்டு நடக்குமா சமூகத்தில் பொருளாதார ரீதியாக அநியாயம் நடக்குமா அன்பாண்டவர்களே ஒரு வாகனத்தை வாங்க செல்கிறீர்கள் ஒரு வாகனத்தை வாங்க சென்றால் என்ன ஆசைப்படுவீர்கள் இந்த வாகனத்தில் நான் ஏமாற்றப்படக்கூடாது இதுதான் எல்லாருடைய ஆசையும் அன்பாண்டவர்களே இப்பொழுது அதை அப்படியே திருப்பி பாருங்கள் நான் ஒரு வாகனத்தை விற்க போகிறேன் நான் ஒரு வாகனத்தை விற்க போகிறேன் எனக்கு நன்றாக தெரியும் இந்த வாகனத்துக்குள் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன இப்பொழுது யோசியுங்கள் அடுத்தவன்ட்ட வாகனம் வாங்கினா நான் ஏமாத்தப்படக்கூடாது என்று ஆசைப்படுறோம் ஒரு உண்மையான மூமின் எப்படி இருக்கணும்னு தெரியுமா என்னுடைய வாகனத்தை நான் விற்கிறேனா இதன் மூலம் எந்த முஸ்லீமும் ஏமாற்றப்படக்கூடாது அப்ப என்ன செய்யணும் சகோதரர்களை சில நேரம் நாங்க யோசிப்போம் இந்த வாகனத்தில் உள்ள குறையெல்லாம் சொன்னா அஞ்சு லட்சம் குறைஞ்சு போயிருமே ஒரு லட்சத்துக்கு விற்கிற பைக்க ஐம்பது கொடுக்க வேண்டி வருமேனு யோசிப்போம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லா இந்த இடத்தில் தான் சொன்னார்கள் ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் பொய் சொல்கிறான் இருக்கிற குறைகளை மறைக்கிறான் என்று சொன்னால் பரக்கத்து பைமா அவனுடைய பிஸ்னஸ் உடைய கொடுக்கல் வாங்கலுடைய பரக்கத்துகள் எல்லாம் அடிபட்டு போகும்னு சொன்னாங்க நீங்கள் சில நேரம் உங்களோட வாகனத்தை பொய்ய சொல்லி ஏமாத்தி நல்ல லாபம் வச்சு விற்றுருக்கலாம் ஆனால் அந்த லாபத்தில் பரக்கத்து இருக்காது அந்த லாபத்தில் நீங்கள் முன்னேற மாட்டீங்க அதே நேரம் ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு மனிதன் பொருளை விற்கின்ற நேரம் இருக்கிற குறைகளை அப்படியே சொல்கிறான் இருக்கிற மிஸ்டேக்குகளை அப்படியே சொல்கிறான் உண்மையை பேசி விற்பனை இந்த பாருங்க இந்த பைக்ல இன்ன மிஸ்டேக் இருக்குது இந்த வாகலத்துல இன்ன என்ன மிஸ்டேக் இருக்குது எடுகேளுமா எடுங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லி கொடுக்கிறார் சில நேரம் அவர் சொல்வார் இவ்வளவு மிஸ்டேக் இருக்குது தான ஒரு 50000த குறைச்சி தாங்கன்னு கேட்பாரு ஒரு 2 லட்சம் குறைச்சி தாங்கன்னு கேட்பாரு குறைச்சி கொடுப்பீங்க அன்பானவர்களே மறைத்து வியாபாரம் செய்து அஞ்சு லட்சம் லாபம் அடைந்தவனை விட இரண்டு லட்சம் நஷ்டத்துக்கு கொடுத்தீங்க பாருங்க உங்களோட பிசினஸ்ல அல்லாஹ் பரக்கத் செய்வான் இங்கதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் இன்பம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது படிக்கும் பாடம் என்ன தெரியுமா என்னுடைய செயற்பாட்டினால் ஒருவன் நஷ்டமடைகிறானா என்னுடைய சில பேர் இருக்கிறாங்க வாகனத்தை வாங்கிக்கிட்டு போய் திகாரில வாங்கி மாவனல்லைக்கு போறது கடையில நாசமா போனவன் தந்தாம் பாருங்க ஒரு வாகனத்தை செஞ்சா பதுவா அன்பாந்தவர்களே அவர் மாவனல்ல போர்டர்ல தான் பதுவா செய்வாரு பதுவா தேடி வந்து திகாரில விழும் இன்னைக்கு என்ன நடக்குது அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை எனவே மறுமை வெற்றியை எதிர்பார்க்கிற நானும் நீங்களும் என்னால் யாருக்கும் அநியாயம் நடந்து விடக்கூடாது யாருக்கும் பாதிப்பு நடந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அதே போன்று பாருங்கள் உங்களுக்கிட்ட ஒரு ஹாஜியார் வருகிறார் இன்னைக்கு ஹாஜியார் மாதிரி தானே கூட கடன் வாங்குறது கூட பொல்லு போடுறதும் யார் தான் அந்த லிஸ்டில் தான் இருக்கிறாங்க அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே ஒரு ஹாஜியார் வாராரு ஒரு பத்து லட்சம் சல்லிதாங்கப்பாண்டு சொல்ல கொடுக்கறதுக்கு பயமா இருக்குது ஏன் போட்டுடுவாரோ ஏமாத்திடுவாரோ பயப்படுறீங்க தானே அன்பாண்டவர்களே உங்களை ஏமாற்றி விட கூடாது உங்களுக்கு என்று பயப்படக்கூடிய நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நான் கிட்ட பத்தாயிரம் கடன் வாங்குற நேரம் நான் ஒரு ஆளுக்கிட்ட அஞ்சு லட்சம் கடன் வாங்குற நேரம் ஏமாத்துகிற சிந்தனையில் வாங்கக்கூடாது பொல்லு போடுகிற சிந்தனையில் வாங்கக்கூடாது இன்னைக்கு சமூகத்தில் என்ன நிலைமை சகோதரர்களே இன்னைக்கு சமூகத்தில் என்ன நிலைமை கடன் வாங்குற நேரமே எப்படி இழுத்தடிக்கலாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பொல்லு போடலாம் எப்படி எடுத்த கடனை திருப்பி கொடுக்காமல் வழி வழிபாக்குறாங்க அன்பார்ந்தவர்களே சில பேருடைய நிலையை பார்த்தா அவர் கடனாளி பிசினஸ் சில பேர் கேள்வி கேக்குறாங்க ஹசரத்து நமக்கு பெரிய கடன் இருக்குது ஜக்காத்து கொடுக்கணுமா உங்களோட இருக்குது இருக்குது அங்க கடை இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டு போறாரு அவருடைய பேருக்கு கீழே இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் எண்ணிக்கிட்டு போறாரு ஆனா அவர் கடனாளியாம் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை என்ன அடுத்தவனுக்கிட்ட கடனை வாங்கி பிசினஸ் பண்ணி பண்ணி காணி வாங்கணுமா வீடு வாங்கணுமா சொத்து சேர்க்கணுமா எல்லாம் நடக்குது ஹஜ்ஜிக்கு போகணுமா வெளிநாடு போகணுமா எல்லாம் நடக்குது ஆனால் கடனை திருப்பி கொடுக்குற மனநிலை இல்லை அன்பார்ந்தவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கிட்ட பத்து லட்சம் வாங்கின ஒரு ஹாஜியார் திஹாரியில் இருபது லட்சத்துக்கு ஒரு காணி வாங்கியிருக்கிறாருன்னு கேள்விப்படுது இப்போ எந்த மனசு எவ்வளோ வேதனைப்படும் எந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அன்பார்ந்தவர்களே பாருங்களே அப்பா எனக்கு பத்து லட்சம் தர வேண்டி இருக்குது இருபது லட்சத்துக்கு காணி பேசி பேசிக்கொள்வோமா இல்லையா அப்படியானால் ஒருவரிடத்தில் நான் பாதிக்கப்படுகிறேன் என்ன சிந்திக்கணும் தெரியுமா உண்மையான முஸ்லிம் என்னால அப்படி யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று யோசித்தால் உலகத்தில் ஏமாற்றுக்கள் இல்லாமல் போகும் உலகத்தில் அநியாயம் இல்லாமல் போகும் உலகத்தில் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வரும் ஆனா அப்படிப்பட்ட நிலையில முஸ்லீம்கள் மூமிங்கள் நீங்களும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய சோதனைக்குரிய காரணம் சகோதரர்களே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதனால தான் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது அநியாயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரசூலுல்லா கடனை திருப்பி கொடுக்க வசதி உள்ளவன் திருப்பி கொடுக்காமல் இருப்பது அநியாயம் சொன்னாங்க சொன்னாங்கிற சூழுலா அநியாயம்ன்றது சும்மா இல்லைங்க மர்மை நாளையில் இருள்களாக வரும் உங்கட சக்காத்து உங்கட சதக்கா உங்கட ஹஜ் எல்லா அமல்களையும் பாழாக்கிப் போடும் சாதாரணமான விஷயம் அல்ல அப்படியானால் இன்றைக்கு எத்தனை பேர் அடுத்தவனுக்கு கடனை வைத்துக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவனுடைய கடனுக்கு பொள்ளு போட்டுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாண்டவர்களே ஒரு மூமீன் எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய நடவடிக்கையினால் அடுத்தவனுக்கு எந்த தீங்கும் நடக்காத அளவுக்கு வாழ வேண்டும் இவன் தான் உண்மையான முக்மின் மறுமையிலே வெற்றி பெறுகிற முகமின் என்றால் நானும் நீங்களும் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் ரசூல் சொன்னாங்க ஒரு மனிதன் அடுத்தவனுடைய பணத்தை எடுக்கின்ற நேரம் அடுத்தவனுடைய சொத்துக்களை எடுக்கின்ற நேரம் திருப்பி கொடுக்கின்ற எண்ணத்தில் எடுக்கிறான் என்று சொன்னால் ரசூலா சொன்னாங்க மண் அகத அம்வாலன் நாசி யுரிது அதா அஹா அடுத்தவர்கிட்ட ஆயிரம் அடுத்தவர்கிட்ட ரெண்டாயிரம் அடுத்தவர்கிட்ட ஒரு லட்சம் எடுக்கிறார் எடுக்கிற நேரம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கிறார் என்றால் அத்தல்லாஹு அன்ஹு அல்லா அதை திருப்பி கொடுப்பான் என்று சொன்னாங்க இந்த நோக்கத்துக்கு சகோதரர்களை எடுக்கிற நேரம் ஏமாத்திரக்கூடாது கஷ்டத்துக்காக எடுக்கிறேன் குறிப்பிட்ட நேரத்தில் நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன் என்ற நல்ல எண்ணத்தோடு எடுத்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் என்று சொன்னாங்க வமன் அகத யுரிது இத்லாஃபஹா யார் அடுத்த சொத்தை எடுக்கிற நேரம் அழித்து போட வேண்டும் திருப்பி கொடுக்கிற எண்ணமில்லாமல் இல்லாமல் எடுக்கிறாரோ இன்றைக்கு நிறைய பேர் இந்த லிஸ்டில் தான் வராங்க எடுக்கிற நேரம் திருப்பி கொடுக்கறத பற்றி யோசிக்கிறதே இல்லை அட இவ்வளோ பெரிய ஒரு கடன் தொகை எடுக்கிறேன்னு என்னால் திருப்பி கொடுக்க ஏழுமான்றதை யோசிக்கிறது இல்லை எடுப்போம் பிறகு பார்ப்போம் அப்பா அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்ல என்ன சொல்றாங்க எடுக்கிற நேரம் திருப்பி கொடுக்கின்ற சிந்தனை இல்லாமல் எடுத்தால் அல்லாஹ் அந்த மனிதனையே அழிச்சு போடுவான் இன்னைக்கு சில பேரை பார்க்குறோம் பஜார்ல பெரிய பிஸ்னஸ் மேன்

அடுத்தவன் ஏமாற்றப்படக்கூடாது என்னால அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாது ஒரு முப்மின் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் விடக்கூடாது பொருளாதாரத்தில் இப்படி நானும் நீங்களும் செய்கிற எல்லா அநியாயங்களையும் அவைகளிலிருந்து விடுபடுவோமாக இருந்தால் மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறலாம்